காலங்காத்தால கோயில் குளத்துல இப்படி ஒரு பொண்ணா ஆஹா இந்த பொண்ணு மட்டும் நமக்கு கிடைச்சா கொஞ்சம் ஓதுங்க நான் தனியா பேசணும் உன்னால கொஞ்சம் ஓதுங்க நான் தனியா பேசணும் உன்னால சின்ன சிட்டுவாடி சுகமள்ளி கொஞ்சம் தாடி சின்ன சிட்டுவாடி சுகமள்ளி கொஞ்சம் தாடி சின்ன கரு பன்னீரா சேர்ந்து கறி கொஞ்சம் ஓதுங்கு அப்படியே ஓதுங்கு நான் தனியா பேசணும் உன்னால இத பாரு என்ன வாங்கி வந்திருக்கேன் உனக்கு நீ கையில என்ன இருக்கு பாரு மல்லிய பூவே வாங்கி வந்திருக்கேன் உனக்கு நான் கட கடையா அலைஞ்சி வந்தேன் ஆசையோடம்மா வச்சி விடவா அடிமாதிர கட சந்தனமே நெருங்கி நில்லேன் வசந்த காலம் வந்திருச்சு அடி செல்லம்மா பக்கம் விட்டு பக்கம் வாடி செல்லம்மா வசந்த காலம் வந்திருச்சு அடி செல்லம்மா பக்கம் விட்டு பக்கம் வாடி 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 கொஞ்சம் வருங்க அடம்புள்ள கொஞ்சம் வருங்க மந்தனியா பேசணும் உன்னோட சின்ன சிட்டு வாடி சுகமள்ளி கொஞ்சம் தாடி ஆனா சின்ன கட பன்னீரா சேர்ந்து கடு கொஞ்சம் போதுங்க ஐயா ஐயா போதுங்க நான் தனியா பேசணும் உன்னோட செங்கரும் பாட்டம் சின்ன பொண்ணு நீ மறைஞ்சு நின்று சிறிகளிலே மயங்கி நிற்கேண்டி ஆசை மச்சான்னா ஆசை வச்சேண்டி மொழிக்கு மொழி தேனடைச்சி எனக்கு தாயேண்டி செவத்த புள்ள கிட்ட வாடி அடி செல்லம்மா சேர்ந்து கிட்டா சொர்க்கம் தாண்டி செல்லம்மா செவத்த புள்ள கிட்ட வாடி அடி செல்லம்மா சேர்ந்து கிட்டா சொர்க்கம் தாண்டி ஐயா ஓதுங்க நான் தனியா பேசணும் உன்னோட உடம்பு சூடு குறையும் மனசு போட நிறையும் எம்மாமே பொண்ணோ வாடி புள்ளே அணைச்சிட்டு எனக்கும் காதல் வந்தேரிச்சு அடி செல்லம்மா ஆசையோட கிட்ட வாடே எனக்கும் காதல் வந்தேரிச்சு அடி செல்லம்மா ஆசையோட கிட்ட வாடே கொஞ்சம் ஒதுங்க கொஞ்சம் ஒதுங்க நாயோ கொஞ்சம் ஒதுங்க நான் தனியா பேசணும் பொண்ணோட சின்ன சிட்டு வாடி சுகமள்ளி கொஞ்சம் தாடி சின்ன சிட்டு வாடி சுகமள்ளி கொஞ்சம் தாடி சின்ன கடை பன்னீரா சேர்ந்து கடி கொஞ்சம் 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 ஒதுங்க நான் தனியா பேசணும் ஒன்னோட 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 இன்னத்திலே கனவா கல்யாண புரோக்கர் எங்க அப்பன் கையில இருக்கும்போது எனக்கு என்ன கவலை எங்க அப்பன் கிட்ட சொல்லி இந்த பொண்ணையே நான் செட்டப் பண்றேன் கூட்டம் அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன ஆட்டி படைக்கிறான் நீயாவது மகன் விஷயத்துல கவனமாயிரு விட்டுருவனா ஏமா ராமநாதன் இருக்கானே தங்க கம்பி நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டானே என்னடா அப்பா முக்கியமான வேலையா சார் என்ன பிரச்சனை பண்ணி அப்பாவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை டே அவரை உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்காரா எனக்கு தர இல்ல நீ அடிக்கடி அப்பா பார்த்து சிரிக்காத மேல அப்பா 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 அப்பா
என்னது ஆளை காண ஆட்ட சத்தம் கேக்குது. அம்மா அங்க ஒரு அம்மா இங்க ஒரு அம்மாவா? அப்பா எப்ப சின்ன வீடு செட்டப் பண்ணாரு? சித்தி யாரு? நீயாப்பா? ஏப்பா நீ ஒரு ஆம்பளை தானே, நீயே இதெல்லாம் ஆட்டிட்டு இருக்க? நான் இதை ஆட்டலைனா உம்மா என்ன ஆட்டிடுவா? ஆமா, நீ ஒழுங்கா சம்பாதிச்சு பணத்தை கொண்டு அந்த அம்மா கையில கொடுத்திருந்தா இந்த வேலையெல்லாம் ஒண்ணு செய்ய சொல்லுமா? என்னடா செய்யறது, வர வர கல்யாண புரோக்கர் தொழிலே நடக்கல, அவன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறான், என்ன பண்றது? நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு நான் ஒரு அருமையான சான்ஸ் தர்றேன். தாடா பாத்திய ஆஹா, மூக்கு மொழிய லட்சணமா இருக்கு, மகாலட்சுமா இருக்காடா. பாண்டி பஜார் பழக்கடைக்கார மகன் பாரின் போயிட்டு வந்திருக்கான், அவனுக்கு இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சா 5000 ரூபாய் கமிஷன் கிடைக்கும். பழக்கடையா? பழம் இல்லாமலே முகத்துல ஜூஸ் புரிஞ்சிருக்காமா? இந்த பொண்ணு மேல நான் உசிரியே வச்சிருக்கிறேன், எனக்கு நீ இந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்டா கல்யாணம் கல்யாணம் அவசரப்படுற? ஏன் அவசரம் எனக்கு தெரியும், நீ எப்படி அவசரப்பட்டன்னு எனக்கு தெரியாதா? நான் அப்ப அவசரப்பட்டேன், இப்ப அவசரப்படுறேனா? இப்ப அவசரப்பட என்ன இருக்கு? சரி, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். என்ன சம்மதிக்க மாட்டியா? எனக்கு வர்ற கோபத்துக்கு அம்மி கொலை எடுத்து ஒரே போடு செஞ்சுக்க நேர. வெள்ளிக்கிழமை விநாயகர் கோயில் முன்னாடி தேங்காய் உடையிற மாதிரி ரெண்டா உடைஞ்சிரு. ஆமா, மரியாதை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஏய், பழக்கடைக்கார மகனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா 5000 ரூபாய் கமிஷன் கிடைக்கும், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்னடா கிடைக்கும்? பேரங்கிடப்பானே, நீ கொஞ்சலாமே ஓசி இல்ல? ஆமா, உன்ன கொஞ்சமே ஒரு புண்ணியம் இல்ல, உன் மகனை வேற கொஞ்சணுமா? இந்த பாருடா, அப்பனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் கமிஷன் கமிஷன் தாண்டா. நீ எல்லாம் ஒரு அப்ப பெத்த பிள்ளை கல்யாணத்துக்கே கமிஷன் கேக்குற? சரி விடு, 500 ரூபாய் தருவேன். இந்த டோக்கன் அட்வான்ஸ் 1 ரூபாய். 1 ரூபாயா? கல்யாணம் முடிஞ்சு முதலிட வரணையில இருந்து பிஜேபி தவண முறையில டெய்லி 1 ரூபாய் வாங்கிக்கும். டேய், ரூபாய் 500 ஆச்சே, 300 நாள்ல ஒரு குழந்தைய பெத்துக்குவே? பாக்கி பேர் வைக்கிறதுக்கு பேலன்ஸ் வாங்கிக்கப்பா. நீ போய் அம்மாவை சமாதானப்படுத்து, நான் உடம்ப தேத்தன. உடம்ப தேத்துறியா? நான் அப்ப ஆட்டி விட்டு வந்த மாவ நீ ஆட்டு. மாவு ஆட்டுறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் ஆகுது, இனிமே வேற ஆளு பாத்துக்கோ. என்னது, மாவு ஆட்டவும் துணி துவைக்கும் நான் வேற ஆள போடவா? என்ன உடறீங்க? இல்ல என்ன, ராமநாதனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா வர்ற பொண்ணு வீட்டு வேலை எல்லாம் பாத்துக்கிறோம்ல. ராமநாதன் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அவன் அவசரம் அவனுக்கு தான் தெரியும். இங்க பாரு, நான் அவனுக்கு ஒரு பொண்ணை பாத்து வச்சிருக்கேன், அதையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? இந்த பாருங்க, உங்க தொழிலே வெளிய வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள வேண்டாம். ஐயோ, அந்த பொண்ணோட ஜாதகம் நம்ம வயலுக்கு சாதகமாவே இருக்கு. இங்க பாரு, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி தக தகன்னு நின்னு. என் பையனுக்கு பொண்ணு பார்க்க எனக்கு தெரியுங்க, அடுப்பு எரியல, இப்ப ஊதுங்க. ஊது ஊதுதான் உடம்பு இப்படி இருக்க ஊதுறேன். பொண்ணு என்னமா அழகாத்தான் இருக்கா, குணம் எப்படியோ. எனக்கு தெரியும் சொல்லு. சொல்றேன் முடிவு மாறவே மாறாது. மாமியார் மருமக சண்டை வந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு நான் இல்ல. நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
நாளத்தை கொட்டிட வேண்டியதானே. கொஞ்சம் தள்ளி உட்கார. அம்மா கொஞ்சம் நெருங்க, சார் கொஞ்சம் நெருங்க, அம்மா கொஞ்சம் நெருங்க, சார் கொஞ்சம் நெருங்க. இந்தாப்பா இந்த இடத்துல எல்லாம் இவ்வளவுதான் நெருங்க முடியும், எங்களுக்கு வெக்கமா இருக்கும். இல்ல இப்ப வெக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி சார் அனுபவிக்கிறது? அப்ப வெக்கம் கட்ட வாழ்க்கை தான் வாழணுங்கிறியா? நாங்க சமாளிச்சுக்கிறோம். சரி, தலையில இருக்க பூவாத எடுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், கொஞ்சம் விட்டா மத்தவன் காதல வச்சிருவா. நீ எடு. உடம்புக்கு முடியல, பெண்ண மேல அனுப்பாதீங்க, சாந்தி முகூர்த்தத்தை அடுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் இருபத்தஞ்சு வருஷமா ஏங்கிட்டு இருக்கு, இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. கதம் சாப்பிட நீ காரியத்தை கெடுத்துறாரப்பா. குடுறா என்ன கேள்வி பிடிக்கலன்னா உங்களுக்கு நான் கழுத்தை நீட்டுவேனா? ஆமா, என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடுத்த காலம் நின்றுங்களாமே. உன்னை முதல் முதல்ல பார்த்துல இருந்து உன்னைத்தான் கட்டிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்ன எங்க பாத்தீங்க? கோயில் வாசல்ல பார்த்தேன், குளக்கரையில பார்த்தேன், மத்த பொண்ணுகளை எல்லாம் கண்ட இடத்துல பாக்கல, உன்னை ரெண்டு இடத்துலதான் பார்த்தேன். நீங்க தான் முழுசா பாக்க போறேன். சொல்லமா சத்து, அதுவும் உண்மை சத்து. என்னங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். விஷயம் பேசுற நேரமாக முதலீடு உண்டு. சொல்றது கேளுங்க, இவ்வளவு நாடா உங்க அப்பாவியா இருந்திருக்கீங்க? பாவியா தான் இருக்கக்கூடாது, அப்பாவியா இருக்கலாம், ஒண்ணு தப்பு இல்ல. நீ மனசு வச்ச அப்பாவாவே ஆயிடலாம். விளக்கு விளக்கு இருக்கு இருக்கு இருக்கா இருக்கா?